வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட வேட்டைன் படம் ரிலீஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியன், முள்ளு மலரும் காளி என்ற இரண்டு பருமானங்கள்ல ஒன்று சேர்த்த ஒரு படத்தை வேட்டைன். அருமையான படம், நீங்க கண்டன் போய் பாருங்க. அருமையான கண்டன், ஒரு ரெண்டு கண்டென்ட்டை ஒரே நேர்கோட்டில் கொண்டு போய் அருமையாக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் தெரிக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு அடித்தட்டு மக்களை கோச்சிங் சென்டர் பயிற்சி மையங்கிறங்கிற போர்வையில் எப்படி சுரண்டாங்க என்கிறத அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்கவுண்டர் என்கிற இதை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் பண்ணக்கூடாது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் கேட்குற ஒவ்வொரு சீனு சும்மா மிரலை வைக்குது. பகத் பாட்சியில் நடிப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவரெல்லாம் இப்படி நடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் நம்மளை அப்படியே பூஷ்பம் பார்க்குது. அப்படியே ஒவ்வொரு கடைசி சீன் ரஜினி பகத் பாட்சியில் சந்திச்சு கடைசி சீன் வந்து அப்படியே நெஞ்சமெல்லாம் கண்ணீர் சிந்துது. ஒரு சீனை அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. கண்டென்ட வச்சு படம் ஓடும் மாசு. சார், தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார், ஹிந்தி சூப்பர் ஸ்டார், ரெண்டுவருடைய காம்பினேஷன் எப்படி சார் இருக்கு? எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சூப்பரா வரும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாருங்க அப்படியே ராஜா அப்படியே, அதாவது கேரக்டர் என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் வந்து ஒருத்தருக்கு முன்னாடி அடங்கி போகணும், அப்ப யாரை போட்டா கரெக்டா இருக்கு. அப்படியே அடங்கி போற சீன், அவர்கிட்ட கேள்வி, அவர் அமிதாப் பச்சன் கேட்குற கேள்விக்கு இவர் சொல்ற பதில், அந்த அடங்கி நீதிபதி மனித உரிமை கழகத்தினுடைய நீதிபதியா வர்றாங்க அமிதாப் பச்சன் சாரு. ரஜினி அடங்கி போய் கேட்குற கேள்விலாம் நமக்கு அப்படியே நமக்குலாம் தத்ரூபமா இருக்கு. அருமையான கண்டென்ட், அருமையான படம், நீங்க போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, தலைவரோட ஆக்ஷன்லாம் எப்படி சார் இருக்கு? நீங்க படத்தை போய் பாருங்க. தலைவர்னாலே மாசு, அதுல ஃபைட் இருந்தா தலைவர் தான், வேற யாருமே கிடையாது. ஸ்டைல்ல பிறந்து ஸ்டைல்லே ஃபைட்டா முடிச்சிருக்காப்ல. ஒரே ஒரு சாங்கு, இந்த படத்துக்கு சாங்குங்கிற தேவையில்லை, அருமையான சாங்கு, எல்லாத்தையும் எந்திரிச்சு ஆட வைக்கிற ஒரு சாங்கு. இதுக்கு முன்னாடி வேற எந்த படத்தோட இந்த படம் வந்து ஒப்பிடலாம்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வந்து இரண்டு பரிமாணம், தலைவனுடைய இரண்டு பரங்களின் பரிமாணம். மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியனையும் முள்ளு மலரின் காளியவும் ஒன்று சேர்த்து பார்க்கலாம் வேட்டையில. அருமையான படம். சரி, அருமையான படம். அடுத்த படத்துக்கு தலைவரை எப்படி வரவேற்பீங்க? ஐயோ, ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து ஒவ்வொரு திருவிழா கோலம் போல தான் கொண்டாடுவோம். பாரு, எங்களுக்கு தீபாவளிக்கு இன்னும் 20 நாள் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தீபாவளி. இந்த தலைவனுடைய தீபாவளி இன்னும் எங்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி தான் தீபாவளி. கொண்டாடிக்கிட்டே இருக்கான். சரி, அடுத்த படம் எப்படி? அடுத்து லோயஸ் கனகராஜ் ஏதோ எடுக்கிறாப்பிலையா, கூலிங்கிற படம், அது மிரட்டி இருப்பாப்பில, பான் இந்தியா படமாக தான் எடுக்கிறாப்பில, அது எதிர்பார்க்கலாம். நன்றி சார்.